தான் இன்றைக்கி ஹீரோ வீட்டுக்கு போனாங்க, டைரக்டர் வீட்டுக்கு போனாங்கன்னு வருது செய்தி. அப்படி லாஸ் ஆனவங்க தான் அதை பண்ணுறாங்க. லாபம் இல்லை, அசல் வந்தால் கூட எங்கள் விநியோகஸ்தர் ப்ரொடியூசர் யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த கேமரா முன்னால் ஒரு ரெண்டு நாள் நின்று ஸ்டார்ட் கட் சொல்ல ஆரம்பித்த உடனே அவனுக்கு பாதத்திலிருந்து தலை வரைக்கும் என்னவோ ஏறிடுது. நாங்கள் நட்டமடைவது, நடுத்தருவில் நிற்பது தயாரிப்பாளர் அண்டு விநியோகஸ்தராகிய முதலீடு செய்பவர்கள். நாங்கள் ஒரு ஹீரோ கிட்ட போய் ஐயா ஒரு டேட் கொடுங்க நம்ம படம் பண்ணுங்கன்னா, அவர் யோசித்து பார்த்து மேலே கீழே பார்த்து எல்லாம் பண்ணி அவர் இறக்கப்பட்டால் ஒரு படம் கொடுப்பார். நீங்கள் விஜய் அஜித் ரஜினி வச்சு லாஸ் ஆகலாமா? அப்புறம் எதுக்கு இந்த கோடிகளை நாங்கள் முதலீடு பண்ணுறது? இந்த பரத், ஜீவா, விஷால், விஷ்ணு இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரியில் ஒரு 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேருக்கு வியாபாரம் கிடையாது, தியேட்டருக்காரர்களுக்கு தான் முழு கணக்கு தெரியும். அவங்களே கொஞ்சம் மறைச்சி தான் விநியோகம் சொல்லுவாங்க. இல்லை சார், நீங்கள் நஷ்டம்னு சொல்லியிருந்தீங்க பிகிலோடது, ஆனால் அதே இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து படம் வந்து நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்த்துருக்கு பிகில் அப்படின்னு சொன்னீங்க. இதில் எப்படி? இல்லை சார், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தானே, எல்லாங்கே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குல்ல, என்ன தப்பு? இப்போ கணக்கூடு எங்களை ஆளுக்கு லாபம் கொடுக்க வேண்டியது தானே. சூப்பர் ஸ்டார் சத்தியமணி சொல்கிறேன், எவனாவது ப்ரொடியூசர் நான் வந்து அதில் தலையிட்டேன், படம் எடுத்து மொத்தம் முடியறதுக்கு முன்னால் என்கிட்ட 3 முறை போட்டு காட்டினார் இந்த டைரக்டர், சொல்ல சொல்லுங்கள். இல்லைனா அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார், உழைக்காம நாங்கள் கொடுக்குற பணம்னு ஒன்று இருக்குது இல்லை, கரெக்ட் சார். உழைக்க என்ன, சரி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் உழைக்கிறாரு. தவறு செய்யறவங்களை வேண்டுகோளா வைக்கிறேன் இல்ல கண்டிக்கிறேன். அதுக்கு விஷால் இருக்காரு சார், யாருங்க விஷால் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அயோக்கியன் விஷாலா, அவருக்கு டைட்டிலே மாறி போச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை பற்றி அறிமுகமே தேவையில்லை. ஸோ நம்ம கே ராஜன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் ஃபஸ்ட்டு ஒரு இது என்னோட பர்சனல் க்வெஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோன்னா எம்ஜிஆர், சிவாஜி. இல்லை இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நடிகர்கள், நல்ல நடிகர்கள், நல்ல நடிகர்கள். டைரக்டர்ஸ்னால் யார் சார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க? டைரக்டர்ஸை யாருன்னா, பணம் போட்டு முதலீடு போட்டு படம் எடுக்க துணிச்சலாக வந்து டைரக்டர்களுக்கு நடிகர்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து அந்த ப்ரொடியூசர் நல்லா வாழணும், லாபம் சம்பாதிக்கணும்னு எந்த டைரக்டர்லாம் நினச்சி படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் நல்ல டைரக்டர். ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிற அத்தனை டைரக்டரும் வாழ்வாங்க. நம்மளை ஏமாந்து நம்மகிட்ட வந்துட்டான், மாட்டிக்கிட்டான், அவன் எக்கேடு கட்டாக இருந்தா, அவன் வீடு வாசல் இழந்தா என்ன, நம்ம பண்ணுறத ஓவர் பட்ஜெட் பண்ணுவோம், திட்டம் இல்லாமல் சொல்லுவோம், செயல்பாடு இல்லாமல் பட்ஜெட்டை ஏற்றிக்குவோம், அவன் எக்கேடு கட்ட பரவாயில்ல நினைக்கிற டைரக்டர்ஸ் மிகவும் மட்டமான டைரக்டர்ஸ். ப்ரொடியூசரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்க, ஏன்னா டைரக்டர்ஸ் தான் முக்கியம். உங்களுக்கு நடிகர்கள்லாம் நான் முக்கியம்னு சொல்லவே மாட்டேன், அது யாராக இருக்கும். ஏன்னா அருவின்னு ஒரு படம், சின்ன பொண்ணு, அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு, யார் நடிகர் இருந்தார்? எல்கேஜின்னு ஒரு படம், ஆர்ஜே பாலாஜி பெரிய ஹீரோவா? அவர் அந்த படம் மிகப்பெரிய வசூலை உருவாக்குச்ச, அந்த டைரக்டர் யார்? அதுக்கப்புறம் ஜோக்கர், காக்கா முட்டை, இந்த படங்கள்லாம் எப்படி வெற்றி பெற்றது? சிம்பிள் பட்ஜெட். அப்போ டைரக்டர் அழகாக திட்டம் போட்டு நல்ல ஒரு கதையை, அருமையான ஒரு புது கதையை தேடி பிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் அமைச்சு அழகாக சிம்பிளாக எடுத்து கொடுத்தார். அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு ஆச்சு. ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிச்சார், விநியோகஸ்தர் லாபம் சம்பாதிச்சார், தியேட்டருக்காரங்க சம்பாதிச்சாங்க, மக்கள் மகிழ்ந்தார்கள். பெரிய விலை இல்லை, டிக்கெட்டை நியாயமான விலையில் விற்கப்பட்டது. இப்போ பெரிய படம் எடுக்கிறோன்னு சொல்லி இந்த டைரக்டர்ஸு எக்கச்சக்கமாக செலவை உருவாக்கி சம்பளத்தையும் ஓவர அளவுக்கு மீறி வாங்கி ப்ரொடியூசரை நடுத்தரில் அனாதையாக நிறுத்துறது என்ன தொழில்?
என்ன தொழில் தர்மம், என்ன வியாபாரம், இதை நினச்சாதான் எங்களை போல் நல்லவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது. என்னடா என் ப்ரொடியூசர் முதலீடு போடுறவன், ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டருக்காரும் கூட யாரோ அவங்க அப்பா தாத்தா வாங்கி வச்ச இடமா இருக்கும், அதில் தியேட்டர் கட்டியிருக்கலாம், நெருக்கட்டும், அதுவும் சொத்து தான். ஆனால் அது நிரந்தர சொத்து. ஆனால் நாங்கள் படம் தயாரிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தினம் தினம் அப்பப்போ முதலீடு போடும், அதுவும் முதலீடு காணாமல் போடும், கைக்கு வரலை திருப்பி. விநியோகஸ்தர் வட்டிக்கு வாங்கி படம் வாங்குகிறான், அந்த படம் ஃபெயிலியர் ஆகி வரல. அப்போது நாங்கள் நட்டமடைவது, நடுத்தருவில் நிற்பது தயாரிப்பாளர் அண்டு விநியோகஸ்தராகிய முதலீடு செய்பவர்கள், அவர்கள் தான் முதலாளிகள். சரி சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க முதலீடு செய்கிறவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நடுத்தருவில் வராங்க, நஷ்டமாகறீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து ஒரு கதையை வந்து இப்போ நான் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட தான் சொல்கிறேன். ஸோ வந்து அப்போ அந்த கதையை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறீங்க. அப்போ எந்த அளவுக்கு சார் உங்களுக்கும் டைரக்டருக்கும் அந்த இது வேறுபடுது? படத்தில் முதல் நாளுக்கு முன்னால் வரைக்கும் இந்த டைரக்டர் ப்ரொடியூசரை பெருசாக மதிக்கிறார், காலில் கூட விழுந்து வணங்குறாங்க. இந்த கேமரா முன்னால் ஒரு ரெண்டு நாள் நின்று ஸ்டார்ட் கட் சொல்ல ஆரம்பித்த உடனே அவனுக்கு பாதத்திலேருந்து தலை வரைக்கும் என்னமோ ஏறிடுது. அது என்ன ஏறுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ப்ரொடியூசரை மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல, ப்ரொடியூசரை வார்த்தையை கேட்குறதில்ல. ப்ரொடியூசருக்கு என்ன கதை, என்ன படம் பண்ண, படம் வந்து பாருங்கன்னு கூட ஒரு 60% டைரக்டர்னு சொல்கிறதில்ல. பூடகமாக அவங்களே வச்சு பணம் வேணும்னா மட்டும் ப்ரொடியூசர் வேணும், நாளைக்கு ஷூட்டிங் இவ்வளோ பணம் வேணும் வந்து வாங்கிக்குவாங்க, கணக்கு கூட சரியாக காட்டுறதில்ல. அப்படி இருக்காங்க சிலர். அதனால் நாங்கள் எல்லாம் கதையை கேட்குறதே இல்லை. இப்போது பெரிய படங்களுக்கு ப்ரொடியூசர் கதை கேட்குறதில்ல. நாங்கள் ஒரு ஹீரோக்கிட்ட போய் ஐயா ஒரு டேட் கொடுங்க நம்ம படம் பண்ணுங்கன்னா, அவன் யோசித்து பார்த்து மேலே கீழே பார்த்து எல்லாம் பண்ணி அவர் இறக்கப்பட்டால் ஒரு படம் கொடுப்பார். கொடுத்துட்டு அவரே ஒரு கதாசிரியர் டைரக்டர் சொல்லிடுவார். அது 50% நடக்குது. இப்போ இந்த சின்ன படங்கள் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, பெரிய பட ஹீரோக்கள் பூரா அவங்க ஆளுங்க அதை டைரக்டர் சொல்கிறாங்க. அந்த டைரக்டர் ஹீரோவுக்காக ஹீரோவை திருப்தி பண்ணணும்னு செலவுகள் அதிகமாக்கி கண்டதை கொண்டாந்து சேர்க்குறாங்க. அப்போ பட்ஜெட் எகிரி போகுது. இதை வாங்குறதுக்கும் ஆள் இல்லை. சில 9 ஹீரோ இருக்காங்க, ரஜினி தொடங்கி விஜய் அஜித்துன்னு வந்து 9, அதில் 6 பேர் வரைக்கும் நிச்சயம் வியாபாரம் இருக்குது. லாஸ் ஆக சான்ஸே கிடையாது. நீங்கள் விஜய் அஜித்து ரஜினியை வச்சு லாஸ் ஆகலாமா? அப்புறம் எதுக்கு இந்த கோடிகளை நாங்கள் முதலீடு பண்ணுறது? ஆனால் லாஸ் எப்படி வருதுன்னா, இந்த டைரக்டருங்க பண்ணுற வேலை. இதுக்கு நடிகர் விஜயோ அஜித்தோ ரஜினியோ காரணம் கிடையாது. ஏன்னா இவங்க தான் நாட்கள் ஷூட்டிங் நாள், 60 நாளில் ஒரு படம் பண்ணலாம், பெரிய ஹீரோஸ் வச்சு 90 நாளில் பண்ணலாம். ஆனால் 150 நாள், 180 நாள்னு பண்ணி ஷூட்டிங் பண்ணி பட்ஜெட்டை ஏற்றிடுறாங்க. அதை விலை கொடுத்து வாங்க ஆள் இல்லை. இப்போ அதிக விலை கொடுத்து வாங்கினவங்கலாம் படம் லாஸ் ஆகும்போது நடுத்தரில் நிற்கிறாங்க, ஹீரோ வீட்டுக்கு போகிறாங்க, டைரக்டர் வீட்டுக்கு போய் ஐயா காப்பாற்றுங்க, உங்களை நம்பி இந்த படம் வாங்கினேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்கின அந்த கோடி 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 சம்பளம் இருக்க அதில் கொஞ்சம் பகிர்ந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க. அதுதான் இன்றைக்கி ஹீரோ வீட்டுக்கு போனாங்க, டைரக்டர் வீட்டுக்கு போனான்னு வருது செய்தி. அப்படி லாஸ் ஆனவங்க தான் அதை பண்ணுறாங்க. லாபம் இல்லை, அசல் வந்தால் கூட எங்கள் விநியோகஸ்தர் ப்ரொடியூசர் யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான். ஒரு படம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க இல்லைங்களா, ஏன் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியாதுன்னு? அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை. சில படங்கள் நாங்கள் போடுறோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போடுறோம், அது சில புது ஹீரோக்கள், சுமாரான ஹீரோக்கள். அதாவது சார், இப்போது நான் சொன்ன வியாபாரமாகிற 9 ஹீரோவை தவிர மொத்தம் 42 ஹீரோ இருக்காங்க. அந்த 9 பேரை கழிச்சுன்னா 33 ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த பரத்து, ஜீவா, விஷால், விஷ்ணு, இந்த கேட்டகிரி, இந்த கேட்டகிரியில் ஒரு 30 பேர் இருக்காங்க. இந்த 9 பேர் கழிச்சிட்டான். இந்த 30 பேருக்கு வியாபாரம் கிடையாது. படை எடுத்து போட்டு காட்டணும். நாங்கள் போட்டு காட்டி நல்லா இருந்தால் வாங்குவோம், இல்லைன்னா விட்டு போயிட்டே இருப்பான், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்பான். டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா ஒழுங்காக கணக்கு வராது. இப்போ பெரும்பாலும் படங்கள் இப்போ 2019 205 படம் ரிலீஸ் ஆகுது டோட்டலாக.
210 கூட இருக்கலாம், கூட ஒரு 5 இருக்கலாம்னு வச்சுங்க. அதில் மொத்தமே 15லேருந்து 20 படங்கள் தான் சக்ஸஸ் லாபகரமாக ஓடிச்சு. ஒரு 10-15 படம் அசல் தேறிச்சு, மீதி படமெல்லாம் லாஸ். இதில் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு 5 தான் தேறிச்சு, அது கூட பெரிய லாபம் ப்ரொடியூசர் கொடுக்கல, விநியோகஸ்தர் கொடுக்கல, தப்பிச்சது. மீதி ஒரு 180 படங்கள் ரிலீஸ் போது அவனாக ப்ரொடியூசராக கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணணும், அது ஒரு வாரம் கூட போகிறதில்ல. 30 ஆடியன்ஸ், 50 ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. சார், இப்போது ஒரு நல்ல கதை நல்லா பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் உள்ளே வர்றான், அதுக்கு 3 நாள் ஆகும். முதல் வெள்ளிக்கிழமை 50 பேர் தான் வருவான், சனிக்கிழமை 100 பேர் வருவான், ஞாயிற்றுக்கிழமை 250 பேர் வருவான். இந்த ஆடியன்ஸ் வெளியே போய் மச்சான் அந்த படம் நல்லா இருக்குடா போய் பாருன்னு சொன்னால் திங்கக்கிழமை 500 பேர் ஆகிடுவான். இதுதான் சக்ஸஸ். இல்லை சார், இந்த நல்ல கதைன்னு சொல்கிறீங்களா, இப்போ வந்த படங்கள் அந்த மாதிரி படங்கள் எந்த படங்கள் சின்ன பட்ஜெட்டை நல்ல கதையோடு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்த படத்தில் இப்போ சைக்கோ பரவாயில்லையே, நல்லா இருக்கிற பெரிய படங்களை விட சைக்கோ தான் லாபம். பெரிய பெரிய படம், அதாவது இப்போ பொங்கலுக்கு வந்த படத்தில், அதாவது நீங்கள் வந்து தர்பார், அதை வந்து இது பண்ண டர்பார், அது எல்லாம் ஜனங்க சொன்னது எனக்கு டர்பார்ட்டாங்க. அது லாஸ் சார், யாராவது லாபம் சொன்னால் எதிரில் வர சொல்லுங்கள், இல்லை வாதம் பண்ண சொல்லுங்கள், எப்படி லாபம்? என் விநியோகஸ்தர்லாம் கூப்பிட்றேன், தியேட்டருக்காரங்களுக்கு தான் அந்த முழு கணக்கு தெரியும், அவங்களே கொஞ்சம் மறைச்சி தான் விநியோகஸ்தர் சொல்லுவாங்க. ஒரு அப்படி ஒரு 40% இருக்காங்க. நீங்கள் எல்லோரையும் உட்கார, இப்போ இந்த தியேட்டர் ரிலீஸ் ஆன தியேட்டர், இந்த தர்பார் ரிலீஸ் ஆன தியேட்டர் வாங்கின விநியோகஸ்தர் எல்லாம் வச்சு சத்தியபிரமான 4 சாமி படம் வச்சு கேட்போம். 300 கோடினா டோட்டலாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதோடைய செலவு என்ன சார்? இப்போ கணக்கு ஜனங்களுக்கும் தெரியல, இவன் பொய் கணக்கு கொடுக்குறான். 300 கோடி வசூல்னு நீங்கள் இந்த கல்பாத்தி ஆகிறோம் விட்டதால் தானே இன்கம் டேக்ஸ் உள்ளே வந்தான். நான் நஷ்டம் சொல்லிகிட்ருக்கேன், நஷ்டம்னு சொன்னால் உண்மையை சொல்லுவோம், ஆனால் அதுக்கு எதிராக தான் இதை விட்டுருக்காங்க. இல்லை சார், நீங்கள் நஷ்டம்னு சொல்லியிருந்தீங்க பிகிலோடது, ஆனால் அதே இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து படம் வந்து நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்த்துருக்கு பிகில் அப்படின்னு சொன்னீங்க, இதில் எப்படி சார் யார் தீர்மானிக்கிறது? நான் 2வது 3வது வாரம் கொஞ்சம் லாஸில் இருந்தது, ஏன்னா முதல் ஒரு வாரம் நல்லா தான் போச்சு, 2வது வாரம் சுமாராக போச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன்னு ஒரு சரியான படம் வந்தது, ஒரு ஹீரோ படம், அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த படம் பிக்கப் ஆகிருந்தால் இது குறையும், ஆனால் அந்த வாரம் 4 வாரத்துக்கு வேறு படமே வரல, நல்ல படமே இல்லை. அப்போது அந்த படம் சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஜனங்கள் இது மட்டும்தான் பார்த்தாங்க. அதே 2 வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு 4 சக்தி வாய்ந்த படம் வந்திருந்தோம் வச்சுங்க, அது கலெக்ஷன் ஓவர். நான் 2வது வாரம் தான் அப்படி சொன்னேன் லாஸ் வரும், 4வது வாரம் வந்து தப்பிச்சிருச்சுன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ வாங்கினா ஏன் நான் இன்னும் மறுபடியும் யார் வாங்கினா என்னன்னு சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் வட்டி நட்டந்தார், அசலே நஷ்டம் வந்ததுலேருந்து தப்பிச்சிருச்சு பிகுல். அந்த 4 வாரம் வேறு படம் இல்லாதால் இது ஒண்டி தான் சரியான விஜய், ஒரு நல்ல ஹீரோ, அவருக்காக மக்கள் போய் பார்த்தாங்க. அப்போது அந்த லாஸு கவர் ஆயிடுச்சு, லாபம் இல்லை. ஆனால் வந்து இந்த படம் பிகில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரன் கொடுத்தது அந்த படத்தை ஓட்ட வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒரு வாரம் அப்படி தான் நல்லா தான் போச்சு, 2வது வாரம் ஜக்கிச்சு பரவாயில்ல பிறந்தது, 3வது வாரம் ரொம்ப மோசமாக போச்சு, சாட்டர்டே சண்டே நல்லா இருந்தது, 4வது வாரமும் சாட்டர்டே சண்டே நல்லா இருந்தது. எப்போவுமே படங்கள் இந்த வீக் டேஸில் கொஞ்சம் குறையும், நல்ல படம் சாட்டர்டே சண்டே எகிரிடும். இந்த விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறதால, ஃபேமிலிஸ் இருக்கிறதால, அது அந்த 4வது வாரம் கூட சாட்டர்டே சண்டே போனதால் இந்த நட்டம் காப்பாற்றப்பட்டது, அதனால் அதை நட்டம் சொல்கிறோம். ஆனால் இப்போது செங்கல்பட்டு மதுரை வாங்கின தம்பிக்கு 1.5 கோடி ரூபா வட்டி லாஸ், அவங்க யாரும் கையிலேருந்து எடுத்து போடல, 30.5 கோடி அது விலை 2 ஏரியா. அந்த 30.5 கோடி வந்தது தவிர இது வட்டிக்கு வாங்கினானே 30 கோடி அவன், அந்த வட்டி கட்டணும்ல அது லாஸ். அப்படியோ அப்படி ஒரு லாஸ் தான் விஜய் படம் லாபம் வரும் சார், அந்த படத்துடைய செலவு ஏராளமான செலவு பண்ணிட்டாங்க, அதனால் விலை அதிகம் கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது. அதுக்கு மக்கள் கொடுக்க தயாராக இல்லை, அது மட்டும் இல்லை, அது 2.75 மணி நேரமாக 3 மணி நேரம் படம் மக்களை கொஞ்சம் நெளிய வச்சிருச்சு. இப்போ தர்பார் கூட ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் உட்கார முடியலன்றாங்க மக்கள் சொல்கிறதுக்கு. ஆமாம் சொன்னாங்க, உட்கார முடியல செகண்ட் ஹாஃப்னாங்க. அது மட்டும் இல்லை, கதை என்ன புது கதையா? போதை, இளைஞர்கள் அடிக்டான போதை, இளைஞர்களை திருத்துறேன்னு, அதுவும் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் ஒரு ஏரியா கமிஷனராக வராமல்
பாம்பே ஏரியா கமிஷனர்னா நம்ம ஆளுங்க இந்த வடநாட்டு படம்ட்டாங்க. இல்லை சார், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தானே, எல்லா அங்கேயும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கல, என்ன தப்பு? இப்போ கணக்கூடு எங்களை ஆளுக்கு லாபம் கொடுக்க வேண்டியதானே சூப்பர் ஸ்டார். இல்லை அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? ஆ, அவருக்கு தான் சம்மந்தம். எப்படி சார் இதெல்லாம்? இல்லைல்லாம், நோ நோ நோ, இந்த கதை பேசாதீங்க. நான் விலை கொடுத்து வா, நாங்கள் விலை கொடுத்து வாங்கினது யாரையோ கல்பாத்தி அகோரத்தை பார்க்கல, சூப்பர் ஸ்டாரை தான் நாங்கள் பார்த்தோம். முருகதாஸ் அடுத்து இந்த முருகதாஸ் டைரக்ஷன் நல்லா வரும் சார். இல்லை வியாபாரிங்க அப்படித்தான் சார். நான் ஒரு புதுமுகம் எடுத்து போடுறேன்னு ஏன் வரமாட்டேன்ற? இல்லை அதுதான் சார் கேள்வியே, என்ன கேட்குறேன்னா, அப்போ வந்து ஸ்டாருக்கு தான் இங்கே வேல்யூ இருக்கு. ஆமாம், அது உண்மை. அப்போ வந்து நீங்கள் பணம் போடுறது அந்த ஸ்டாரோட பேஸ் வேல்யூ வச்சு தான். அப்போ சின்ன நடிகர்களுக்கு இங்கே மார்க்கெட்டில் வேல்யூவே இல்லைங்கிற? இல்லை இல்லை, கிடையவே கிடையாது. கிடையாது உண்மை சார். நான் வந்து சின்ன நடிகர்களாக இதை பண்ணலை, ஸ்டாரை வச்சு தான் வியாபாரம். அந்த ஸ்டார்களை நியாயமான செலவில் கொண்ட டைரக்டர்ஸ் கொண்டு போனால் நட்டமே வராது. இல்லை நியாயமான செலவுன்னா எதை சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும். ஒரு படத்துக்கு சில நியாயமான செலவுகள் உண்டு, அதை குறைக்கவே கூடாது. ஆனால் அந்த திமிர் பிடிச்ச டைரக்டர்ஸு சார், 500 பேர் வச்சு ஒரு ரஷ் காட்டக்கூடாதா? 1500 பேர்ன்றது யார் கேட்டா? மக்கள் கேட்டானா? எல்லாரும் ரஷ்ஷு ரஷ்ஷுனா எங்கே சார் இந்த ப்ரொடியூசர் கொட்டுவான்? அதை சார் பாரதிராஜா சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் படம் அது. அதில் வந்து ஒரு ஒரு தியேட்டரில் 800 சீட்டு அங்கே ஷூட் பண்ணுறாரா. ஷூட் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு 800 ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன என்ன 800 சொல்கிறேன்னு காதில் விழுந்துட்டு கேட்டிருக்காரு. இல்லை சார், இந்த ஃபுல்லாக நிரப்பணும், 800 வேணும். ஏன், 500 இருந்தால் போதாதா? 500 சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பேட்ச் இப்படி வச்சு ஷார்ட் பண்ணிட்டார். இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களாம் பேக்கில், இங்கே வரும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களாம் பேக்கில் அனுப்புகிறார். இருக்கிற ஆடியன்ஸே ரிப்பீட் பண்ணி ரிப்பீட். அப்புறம் சென்டரில் உட்காந்தாங்கள்ல அவங்களெல்லாம் இங்கே முன்னால் அனுப்புகிறேன் அப்படின்னு நான் பண்ணையா? இது யாருக்கு ஆடியன்ஸ் என்னங்க? என்ன இவன் தான் இங்கே வரான்னு கேட்குறேன்னா? அப்போ பாசிங்கில் படம் நல்லா இருந்தால் அதில் தான் கவனம் செலுத்துவான். இப்படி செலவினங்களை குறைக்கலான்றதுக்காக அவர் சொன்னது. இல்லை அப்போ இது வந்து தப்பு வந்து டிரெக்டர் சைடு இல்லையே சார், ப்ரொடியூசர் வந்து இது பண்ணலாமே. நீங்கள் செலவு பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது யாருன்னா நடிகர்கள் தான் ரெக்கார்ட், ஹீரோஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போய் கல்பாத்தியே விஜய்கிட்ட போயிருப்பார். நான் ஏன் அவரை உதாரணம் சொல்லணும்? ஒரு பெரிய பவர்ஃபுல் ஹீரோக்கிட்ட நானே போகிறேன். இப்போ நான் ஐயா ஒரு கொஞ்சம் கடங்கடம் ஆகிடுச்சு, உங்கள் படம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு 10 நாள் அலைய விட்டு சரி அவருக்கு மனசு இறக்கம் வந்துருச்சுன்னா சரி அந்த டைரக்டர்கிட்ட போங்க. இவர் ஏற்கனவே ஒரு கதை சொல்லி வச்சுருப்பார். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு படம் நடக்கும்போது அப்போ உட்காந்து அவங்க அப்படி பண்ணுவாங்க. அப்போ 2-3 கதையை சொல்லி அவர் மைண்டில் இருக்கும். அப்போ அடிக்கடி அவங்க மீட் பண்ணுற சான்ஸ் உடனே பட்டுன்னா அவரை வச்சுங்க. அப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணவர் இவர், இவர் அடங்குவாரா? நீ என்ன பண்ணாலும் ஹீரோக்கிட்ட போட்டு கொடுத்துருவார். ஹீரோ தான் அடம் பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் டிலே பண்ணால் எங்களுக்கு தான் லாஸ். ஒரு நாள் ஜொரானு படுத்துக்கிட்டால் எங்களுக்கு தான் லாஸ். பல விஷயம் இருக்குது தம்பி இதில் படம் எடுக்கிறதுல. ஒரு நடிகை வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாம் சரியாக போச்சு, நாங்கள் இழப்பெல்லாம் எங்களுக்கு தான். அதனால் இப்படிலாம் சிரமம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் சமாளித்து எடுக்கிறோம். அதாவது ஒரு தம்பி என்னை கேட்டார், இப்போ விஜய் அஜித் ரஜினி உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்தா படம் எடுப்பீங்களா? யாரை வச்சு எடுப்பீங்கன்னு? யாரை வச்சும் எடுக்க மாட்டேன். என்ன காரணம் சார்? நான் முதலாளியாக இருக்க விரும்புகிறேன், நான் அடிமையாக இருக்க விரும்பலை. நீ அவங்கள வச்சு எடுத்தால் நான் அடிமை தான். ஒரு வார்த்தை கூட ஏன் வார்த்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே ஈரப்போ டைரக்டர் போடணும், அவங்க சொல்கிற டைரக்டர் தானே போடணும். அவன் எப்படி எனக்கு அடங்குவான்? இல்லை அப்போ ப்ரொடியூசருக்கு அங்கே வேல்யூவே இல்லை. இல்லை இல்லை இல்லை, சத்தியமணி சொல்கிறேன். எவனாவது ப்ரொடியூசர், நான் வந்து அதில் தலையிட்டேன், படம் எடுத்து மொத்தம் முடியறதுக்கு முன்னால் எனக்கிட்ட 3 முறை போட்டு காட்டினார் இந்த டைரக்டர், சொல்ல சொல்லுங்க. இல்லை சார், இப்போ விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் அவங்க அவங்க கட்டுப்படுத்தலை. நோ நோ நோ, அவங்க அவங்க படம் ப்ரொடியூசர் போட்டு காட்டாதுன்னு சொல்கிறது இல்லை. டைரக்டர்கள் படம் முடிஞ்ச பிறகு தான் சார் எங்களை உள்ளே காட்டான், அவங்கெல்லாம் பார்த்த பிறகு. இப்போ எதுனா டைரக்டர் தான் சார் எல்லாம் எல்லாம் டேர். நான் அவங்கள உயர்த்தி தான் சொல்கிறேன், உண்மை அதுதான். நடிகர்லாம் 2வது பட்சம் தான், அவர் சொல்கிறத நடிக்கிறவங்க தான். இந்த ரஜினியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்களா அவங்க இல்லை, நீ டைரக்டர் கிடையவே கிடையாது சார். நீ நினை நீ டைரக்டர்னு வச்சுக்கோ, நாளைக்கு என் வாக்கு நாளைக்கு டைரக்டர் வா. வேணான்றியா? டைரக்டரே வேணான்றியா? பாருங்க, ப்ரொடியூசர் வேணான்னு சொன்னீங்கன்னா நீ டைரக்டர் இன்பமா என்ன அனுபவிக்கிறான் நீ? இப்போது அந்த டைரக்டர் மனசு வச்சா ஒரு புது ஆளை போட்டு படம்லாம் ஹீரோக்கலாம். ரஜினி சார் என்ன ஹீரோவாக வந்துட்டாராங்க, பாலச்சந்தர் கண்டுபிடிப்பு சார்,
அஜித் ஹீரோ வந்துட்டாரா, எத்தனை படியாக இருந்தார், தப்பாக சொல்ல, ஆரம்பத்தில் எல்லாரும் தான் பண்ணோம். இல்லைனா அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார், உழைக்காம நாங்கள் கொடுக்குற பணம்னு ஒன்று இருக்குது இல்லை, கரெக்ட், உழைக்கு என்ன, சரி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் உழைக்கிறாரு, 50,000 சம்பளம் 100,000 சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் கோடி வாங்கணுமா, உழைக்க வேணாமா, சரி சார், இந்த கோடிகளை தீர்மானிக்கிறது யார் சார், யார் அவங்க தீர்மானிக்கிறாங்க, எங்களால் அடிமைகள் போய் விடுறாங்க, இல்லை இது வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை இல்லை, ப்ரொடியூசர் மனசு வச்சா இதை குறைக்கலாம், இவங்க போகாமல் இருக்கணும், எனக்கு வேணாம் சார், நான் இருக்கிற இந்த காசை வச்சு என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிறேன் பிழைக்கிறேன்னா பேராசை இல்லாமல் இருந்தால், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வேணாம், எனக்கு இந்த பெரிய ஹீரோஸ் டேட் வேணாம், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நான் அடுத்த ஒரு 3 மந்த்ஸில் ஒரு படம், சின்ன படம் எடுக்க போகிறேன், அது புது பேருமோ இல்லை ரெண்டு படம் நடித்த ஹீரோவோ, அவங்கள பொறுத்த ஒரு நல்ல தம்பி புது தம்பியை பொறுத்து தான் டைரக்ட் பண்ண போகிறேன், எந்த செலவு 2-2.5 தான் ஆகணும், 2 தான் ஆகணும், கொஞ்சம் நான் விட்டு விடையா, சில சந்தர்ப்பத்தில் ஆகலாம், அதை நான் அலோவ் பண்ணுவேன், அதுக்குள்ளே நான் படம் விநியோக வியாபாரம் பண்ணி பார்ப்பேன், வியாபாரம் ஆகலை நானே ரிலீஸ் பண்ணுவேன், ஏன்னா மொத்தமாக என் பணம், யார்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்காமல் பண்ணுவேன், சரியா, லாஸ் ஆனால் போயிட்டு போகுது, இவங்களை பெரிய ஆளை பண்ணிட்டு நான் 30 கோடி 40 கோடி இழக்கிறத விட இந்த பணத்தில் நான் 15 படம் எடுக்கலாமே, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் நான் 15 படம் எடுக்கலாம், காக்கா முட்டை எப்படி ஜெயிச்சது, அறம் எப்படி ஜெயிச்சது, ஜோக்கர் எப்படி ஜெயிச்சது, எல்கேஜி எப்படி ஜெயிச்சது, ஹீரோ இருந்தாங்களோ அதில், ஒரு டைரக்டர் நல்ல கதையை உருவாக்கி அதை கவனத்தோடு டேக்கிங்ஸ் அது இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி மக்கள் விரும்புகிற அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு சோர்வடையாத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து கொடுத்தா நம்ம மக்கள் ஹீரோ நடித்தானா புதுமுகமானு பார்க்குறதில்ல, 3 நாளில் அது மக்கள் பப்ளிசிட்டி வெளி மவுத் பப்ளிசிட்டி, உங்களுக்கு டிவி இருப்பார், நெட்டுங்க இந்த யூடியூப்புங்க பப்ளிஷ் தான் நல்ல பப்ளிசிட்டி போ, இல்லை ஹெல்த்தி பப்ளிசிட்டின்னு நினைக்கிறேன், ஹெல்த்தி பப்ளிசிட்டி, இதெல்லாம் கொடுக்குறாங்களா சார், ரிவியூவில் சில நியாயமாக கொடுக்குறான், சில திமுறாக கொடுக்குறான், அவன் பிராக்கெட் கேஸ், யாரை சொல்கிறீங்க நீங்கள், யார் திமுறாக தப்பாக கொடுக்குறான்னு அவன் அவங்கள, ஆமாம், அவனுக்கு கவர் கொடுத்தாக்கா நல்ல மாதிரி எழுதிடுவான், அப்படி இருக்காங்க, எல்லா மனிதர்களும் ஒன்றாக இல்லை, சிலர் தப்பு பண்ணுற இருக்கிறான், ஏன்னா நான் அனுபவிச்சதை சொல்கிறேன், என்ன பணம் கொடுப்பான்றதுக்காக விமர்சனம் எழுதின சிலர் இருக்கான், ஆனால் உண்மையாக படம் பார்த்துட்டு கரெக்டாக எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த தம்பிகள் இப்போ யூடியூப்லாம் வந்து பப்ளிஷ்டு பெருசாக போச்சு சார், ஒரு யூடியூப் போதும் ஒரு படம் வெற்றி அடைய, ஒரு யூடியூப் விளம்பரம் போதும் வெற்றி அடைய, இல்லை அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பணமாக அங்கேயே கொண்டு போய் கொடுக்கலாமே சார், எதுக்கு மார்க்கெட்டிங் நம்ம வெளியே செலவு பண்ணுங்க, எங்கே கொண்டு போய் யூடியூப்கே கொடுத்து அதுலேயே ப்ரமோஷன், அதை நீங்களே ஏற்றிக்கிட்டீங்கன்னா அப்புறம் இல்லை நீங்கள் தான் அளவான, இல்லை யூடியூப்னா அதுக்காக ஓவர், நான் எதுக்கு அங்கெல்லாம் பண்ண குறைச்சிடலான்னா அவங்க அதிகமாக வாங்குறாங்க, ஆந்திராவை எடுத்துங்க, ஆந்திரா தெரியுமா உங்களுக்கு, நடிகர்கள் கூட குறைவான சம்பளம் தான், 20%க்குள்ளே தான், ஒரு 100 கோடியில் படம் தயாரினா 20 கோடி தான் ஹீரோவுக்கு சம்பளம், அந்த ஹீரோ கூட முதல்லையே வட்டிக்கு வாங்கி பணம் கேட்கல, ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக வாங்கிட்டு படம் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் பிஃபோர் வாங்குறாங்க, இங்கே அரித்து பிடிச்சி ப்ரொடியூசரை பாழாக்கி டப்பிங் முன்னால் வாங்குறாங்க, இங்கே இல்லை கொடுத்து பழகிறாங்களே சார், பழகிறதில்ல, வேறு என்ன பண்ண, நான் படம் ஆரம்பத்தில் விவரம் தெரியாமல் படம் எடுத்துடுறேன், பாதியில் மாட்டிக்கிறேன், என் பணம் 2 கோடி மாட்டிக்கிச்சு, எப்படியாவது என் பணம் வேணும் தான் நான் மேற்கொண்டு போடுறேன், நடிகர்கள் அடம் பிடிக்கிறாங்க, டைரக்டர் அதை விட மோசமாக இருக்கார், சில நல்ல டைரக்டர்கள் நடிகர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க சமாதானமாக, அப்படி ஆட்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, நான் எல்லாரையும் டைரக்டர் குறை சொல்ல, இந்த ஒரு சில ஒரு 30% திமிர் பிடிச்சிருக்கேன் சார், 70% இப்போ நல்ல ப்ரொடியூசர் சொல்கிறேன், இப்போ அங்கே பிஃபோர் ரிலீஸு 50% சம்பளம் வாங்கிக்கிறாங்க, இங்கே ஆமாம் இங்கே இருக்கிற டப்பிங் முன்னால் பேசலாம், டப்பிங் பேச வரமாட்டான், இப்போ தமிழ் சினிமாவில் எப்படி சார், கதைக்காக படமா இல்லை வந்து ஹீரோக்காகவா டிரெக்டருக்காக, இங்கே அங்கே ஹீரோக்காகவா டைரக்டர்லாம் கொடுக்க, ஹீரோ தான் பெருசு, நான் பெருசு பெரிய லெவல் படங்களை சொல்கிறேன், ஆனால் சில புதுமுகங்களை வச்சு பண்ணுறதுலாம் கதைக்காக தான் பண்ணுறேன், அதில் பாவம் ஃபெயிலியர் பாலம், எவ்வளோ முயற்சியில் இறங்குறாங்க நல்ல மாதிரியாக பண்ணுறாங்க, சில நேரம் நம்ம ஆடியன்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு இந்த ஜனவரி எத்தனையோ படம் ரிலீஸ் ஆச்சு, புது படங்கள் அதில் ஒரு 10க்கு மேலே எல்லாம் ஃபெயிலியர், எந்த படமும் ஓடலை, சைக்கோ ஒன்றே தவிர பெரிய படமும் ஓடலை, சின்ன படமும் ஓடலை, போன வருஷத்தில் பேட்டை, நேர்கொண்ட பார்வை,
விஸ்வாசம், அசூரன், அந்த கைதி, எல்கேஜி, கோமாளி, அந்த மாதிரி சில நினைவு இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஒரு 10 படம் இருக்குது, அது ஓடி இருக்குது. போன வருஷம் ஒரு 25 படம் நல்ல மாதிரியாக போயிடும். இதெல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் லாஸ் இந்த வருஷம். ஆரம்பமே மோசமாக இருக்கு, ஆரம்பமே மோசம், எல்லா படமும் ஃபெயிலியர். சைக்கோ பரவாயில்ல, சைக்கோ சுமாராக இருக்குது, தப்பு வராது. ப்ரொடியூசருக்கோ விநியோகத்துக்கோ தப்பு வராது, தப்பிச்சார். அது ஒண்டி தான் இப்போ ரிசல்ட். ஏன் இப்போ இந்த 2 வாரத்தில் வந்த படம் கூட சரியில்லையே, இந்த 2 வாரத்தில் ஜீவா கூட சரியில்லை. 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட நல்லா இருந்தது, இன்றைக்கி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. நான் ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்த்தேன், இன்ட்ரோலுக்கு வரைக்கும் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்கான் அந்த டைரக்டர், படம் நல்லா பண்ணியிருக்கான், ஜீவா நல்லா பண்ணியிருக்கான். அவன் வருண் அந்த ஹீரோ, அந்த பையனும் அவன் 4 படம் பண்ண பையன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடியன்ஸ் இல்லை. இன்னும் 2 நாளில் என்னவாகுமோ பிக்கப் ஆகுமோ தெரில. அது முந்தாள் சொன்னார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அது என்எஸ்சி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் 1 மணி நேரம் படம் பார்த்தேன், 1 மணி நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் சும்மா அப்படி உட்காந்தாங்க, எனக்கு புரியல எதனால் ஆடியன்ஸ் இது உள்ளே வரல, இனி வருவாங்களான்னு அது தெரியல. போக போக தான் பார்க்கணும். பட் இந்திய ஸ்டார்டிங்கே சரியில்லை பிரதர். சார், விஜய் அவர்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி ரைடு நடந்திருக்கு. ஒரு அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே அவரை கொண்டு போயிருக்காங்க ஐடி ஆஃபீஸர்ஸ். இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான், இந்த ஒரு 2 நாள் ஷூட் போகாத பெரிய லாஸ் தான். இந்த மாதிரி விஷயத்தை அது எப்படி நீங்கள் ஒரு ஸ்டார் வேல்யூவாக இவருக்கு வந்து நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கு பின்னால் ஆக்சுவலாக கட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இல்லைன்னா இவ்வளோ பெரிய டார்ச்சர்லாம் கொடுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய இன்கம் வருமான வரித்துறை மரியாதை கொடுத்தே பண்ணியிருக்கேன். ஏன் சில அரசியல்வாதிகளை எலெக்ஷன் நேரத்தில் போன முறை ரைடு பண்ணதெல்லாம் விட்டுட்டாங்களே, ஒன்றுமே இல்லை. சேகர் ரெட்டி 2000 ரூபாய் நோட்டுகளை இவ்வளோ அடுக்கு, 74 கோடியே டிவியில் காட்டுறாங்க. ஐயோ இவ்வளோவா, இதில் பாதி கொடுத்தா நான் 10 படம் எடுப்பினேன் அப்படின்லாம் ஆசை எனக்கு வந்தது. அந்த சேகர் ரெட்டி எவ்வளோ அக்கிரமம் பண்ணி என்ன கான்ட்ராக்டு உள்ள மணல் கொள்ள எல்லாம் இருந்தது. இன்றைக்கி ஜாலியாக அவர் தான் போல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு, அந்த சேகர் ரெட்டியாது அதே தான். நல்ல வாழ்க. இப்படி நான் கூட கள்ளநோட்டு அடிச்சுட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வாழலாம் பார்த்தேன் சார். முந்தா நாளில் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அந்த ரெட்டியான்னு தெரில, சேகர் ரெட்டி ஒரு பேர் பார்த்தேன். அவராக இல்லாமல் இருந்தால் நல்லது, ஏழுமலையானுக்கு நன்றி. அப்படி பல பேரை ஒரு மந்திரி வீட்டிலேருந்து பேப்பர்லாம் எகிருது. ஆர்கே நகர் எலெக்ஷன் என்ன ஆச்சு, நீரவ் மோடியா இவன் மல்லையா எப்படி வெளியே போனாங்க? ஒரு இந்த தம்பிக்கு விஜய்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அகோரம் ப்ரொடியூசர் மாற்றார், அன்புச்செழியன் பெரிய லெவலில் மாற்றார். சரி, இவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ப்ரொடியூசருடைய செலவில் நடக்கிற படம் 1 நாளைக்கு 25 லட்சம் செலவு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வெளியூர் ஷூட்டிங், அக்காமடேஷன் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஹோட்டல் கொடுக்கணும், அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ 200-300 பேர் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் 150 பேர். இதை போய் ஒரு 2 மணி நேரம் 4-3 மணிக்கு போகிறாங்க, 6 மணி வரைக்கும் கொஞ்சம் உட்கார்ந்துருந்து அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம். அவர் காரில் என் காரில் வரன்றார் மரியாதை. மக்கள் செல்வாக்குள்ளவர், நீங்கள் அதை பார்க்கணுன்னா அப்புறம் அது முடியாது, என் காரில் தான் வரணுன்றாங்க. வரும்போது எப்படியெல்லாம் விசாரித்தாங்களோ, மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அவரை வீட்டில் வச்சு மறுநாள் பூரா விசாரிக்கிறேன். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் காலி, யாரும் எல்லாம் அப்செட்டில் இருக்காங்க. அப்போ 2 நாளைக்கு 50-60 லட்சம் லாஸ். யாருக்கு லாஸ்? ப்ரொடியூசர். இவர் ஏதோ போன படத்தில் என்ன பண்ணாரோ உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. இதுதான் காரணமா, அல்லது வர்ற எலெக்ஷனில் இவர் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தரணும்னு நினச்சாரா? எந்த கட்சிக்கு சார்? எந்த கட்சியெல்லாம் நமக்கு எதுக்கு? எந்த கட்சி அனுப்புனாங்களோ அந்த கட்சிக்கு. அடுத்த நாள் எந்த கட்சி வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு? அதுவாக கூட இருக்கலாம், இருக்கலாம், அவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ரஜினி சாரை அவர் ஏதோ வருமான வரி கட்டலை, ஏதோ ஒரு பிரச்சனை வண்டிக்கு விட்டேன்னாரு. அப்போ அவர் நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பி மரியாதையை கூப்பிட்டிங்கல்ல, அவர் வெளியே வந்த பிறகு மறுநாள் அவர் போல்டாக சொல்கிறாரு, குடியுரிமை சட்டம் என்பது சரிதான், எதிர்கட்சிகள்லாம் மாணவர்களை தூண்டி விடுகிறார்கள், மாணவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருங்க, மாணவர்களே நீங்கள் ஈடுபடாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு போல்டாக சொன்னார். இது வரைக்கும் அந்த போல்ட்னஸ்ஸே அவருக்கு வரலையே. விஜய்க்கு வரலங்கிறீங்க? விஜய் இல்லை, ரஜினி சார். ரஜினி சாருக்கு ரஜினி விஜய் சொல்லு.
ரஜினி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்த பிறகு தான் இந்த போல்ட்னஸ் வந்தது. இல்லை அவருக்கு வந்து அந்த சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரஜினி அவர் சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த சலுகை எல்லாம் கிடைச்சதா ஜனங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய மரியாதை கிடைச்சிருக்க, அதில் ஒரு கால் பகுதி மரியாதையை நீங்கள் வந்து விஜய் கொடுத்துருக்கலாமே. இப்போ அவர் வந்து நாளைக்கு அந்த கட்சிக்கு என்னுடைய ஆதரவு, மத்திய அரசு செய்வதெல்லாம் உண்மைதான் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டா இந்த இதெல்லாம் இருக்க இவரும் சேஃபாயிருக்கும். எவ்வளோ பேர் நீங்கள் வந்து ஈரோட்டில் ஒரு தொழிலதிபர் மந்திரிக்கு வேண்டிய ஒரு வீடு ரைடு பண்ணுங்க, என்ன ஆச்சு? நான் என்ன சொல்கிறேன், ரைடு பண்ணுங்க சார், அது முறை. ஒரு பெட்டிஷன் வந்தாலோ, டவுட் வந்தாலோ, இல்லை வரிஏய்ப்பு பண்ணாலோ பண்ணணும், அதுக்கு அதிகாரம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அதை வெளிப்படையாக சொல்லுங்கள், இவங்க வீட்டில் பண்ணேன், 5 மாதம் 6 மாதத்தில் சொல்லுங்கள் இவ்வளோ பணம் பிடிச்சேன்னு. மக்களுக்கு சந்தேகம் வருது உங்க பேரில், இவ்வளோ பணம் சொன்னாங்களையா, இதில் எவ்வளோ அமைக்கினாங்க சேகர் ரெட்டி, இந்த இவ்வளோ காட்டின பணம்னா இதுலேயே 2,174 கோடி காட்டியிருந்தா இது இல்லாமல் ஊரில் வீட்டில் அடுக்கி வச்ச பணம் எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் மணல் கொள்ளை பணமா, வரி ஏய்த்த பணமா, கட்டிடங்கள் கட்டுறேன்னு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை பண்ண மோசடி பண்ணுமா? ஏன் என் வீட்டில் இல்லையா? ஏங்க எவ்வளோ தமிழ்நாட்டில் பணக்காரன் இருக்கா, அவன் வீட்டிலலாம் இல்லையே அந்த சேகர். அதுவும் வந்து 1,500 நோட்டுகள்லாம் அழித்த பிறகு இவ்வளோ புதிதாக போட்ட நோட்டு அங்கே அவ்வளோ வந்திருக்கேன். அப்போ யாருடைய ஆதரவு? மக்கள் சந்திக்கிறாங்களே வந்த, ஏன்னா நீங்கள் நேர்மையாக செஞ்சால் கூட இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இப்படி தவறு நடந்திருக்குமோ எண்ணத்தை உருவாக்கிட்டாங்களே, அதனால தான் இந்த வாதங்கள்லாம் வருது. இல்லை, நீங்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னிருந்தீங்க, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் இருக்கும், இளைஞர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீ வா தம்பி அப்படின்னீங்க. ஆமாம் ஆமாம் சொன்னேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அவர் அரசியலுக்கு? ஷோர். ஏன்னா அவருக்கு அந்த ஆசை இருந்தது. ம், அவருக்கு இருந்தது, அவங்க அப்பாவுக்கும் இருந்தது. இதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னேன். இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஏன் தலைவா படத்துக்கு அப்போ இருந்த சிஎம்ஓ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணு, டைம் டு லீட் அந்த. ஆமாம் ஆமாம் உண்மை, அதெல்லாம் எல்லாம் மறைக்க முடியாது, நான் மறைக்க தயாராக இல்லை. தியேட்டர்லாம் குண்டு வெடிக்கும், தலைவா அப்படியே விட்டான், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படியே விட்டானே. அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னால் ப்ரொடியூசர் சந்திரபாபு ஜெயனுக்கு 15 கோடி லாப கணக்கு. ஆனால் இந்த குண்டு வெடிக்கும் அது இதுன்னு சொன்ன பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கைவிட்ட பிறகு 10 கோடி நட்ட கணக்கு ஒரே நாள். ஒரே நாள் ஹீரோ மேலே காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் பண்ண வேலை ஹீரோவுக்கு நஷ்டம் ஏற்படல. அப்புறம் இவர் விஜய் என்ன பண்ணார், 5 கோடி ரூபா கொடுத்தார் ப்ரொடியூசர், கொடுத்தார் ப்ரொடியூசர் கொடுத்தார் நஷ்டத்தை ஈடு செய்ய. அப்போ 5 கோடி அவருக்கு லாஸ் ஆச்சு. என்னங்க 1.5 வருஷமாக கனவு கண்டு இந்த படம் வெற்றி பெற்றால் ஒரு லாபம் கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ வேதனை, எவ்வளோ டார்ச்சர் ப்ரொடியூசர் அனுபவிக்கிறான். கடைசியில் இந்த ஒரு நாள் குண்டு 15 லட்சம் அப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது ஒரு குண்டை போட்ட உடனே அப்படியே லாஸ் ஆகி 10 கோடி கடன் ஆகுதுன்னா அவளை எவ்வளோ பெரிய ஹீரோ பண்ண. அதுக்கு என்ன காரணம், அவர் சில விமர்சனங்களை வைக்கிறார். இப்போ கூட மெர்சலோ ஏதோ ஒன்றுத்தில் டைலாக் வச்சாருன்னு, ஜிஎஸ்டி வச்சாருன்னு பாரதிய ஜனதாக்கார பண்ண கலவரம், எச் ராஜா பண்ண அநியாயங்கள் அசிங்கங்கள், அது மக்கள்கிட்ட செல்வாக்கு உருவாக்கிடுச்சு, படம் நல்லா ஓடிச்சு. இப்போ அதே ப்ரமோஷன் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இவங்க அவங்க அதை பண்ணுறாங்க, இவரை குறைக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க, பட் இவருக்கு செல்வாக்கு ஏறி போகும். அதை போல்டாக இருக்கணும் சார், பணம் மனுஷனுக்கு ஒன்று ஒன்றுமே இல்லை சார். நான் பணிவாக சொல்லிக்கிறேன், நான் வந்து இதை தப்பாக சொல்லலை. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, உடல் நலம் இல்லாமல் போச்சு, 78 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களுக்கு இல்லாத லட்சக்கணக்கான பணமா சொத்தா எது அவங்கள காப்பாற்றுச்சு? மக்கள் பிரார்த்தனை தாங்க, அது கூட காப்பாற்றலை. அதனால் இப்போ இருக்கிற பணங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாது பிரதர். மக்கள் செல்வாக்கு போதும், அது விஜய்கிட்ட இருக்கே. இப்போ நீங்கள் நான் வேண்டுகோள் என்ன சொன்னேன்னா, விஜய் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உடனே ஆரம்பிச்சுருங்க. நாள் தள்ளி போட்டால் எல்லாரும் இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க, பல நெருக்கடிகள் கொடுப்பாங்க. அதனால் இஸ்டர் தான் ஆரம்பிச்சுருங்க, பிள்ளைகளை அப்படியே கன்னு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு போராட்டம், ஒரு அறிக்கை, ஒரு பொதுக்கூட்டம், 6 மாதத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு கூட்டம் போட்டால் போதும் விஜய். அதிகமாக ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் மாதத்தில் ஒரு சண்டே ஒரு மாவட்ட ரசிகர்களை சந்திக்கணும்,
அவங்களை அப்படி சாப்பாடு போடணும். சந்திச்சிருக்காரு சார், ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு. எப்போ? விஜய் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அப்படி அதான் அங்க வந்தவங்களை பார்த்துருக்கலாம். ரசிகர் மன்ற தலைவர்களை இப்போதான் இந்த பிரச்சனை வந்த இதை கண்டினியூ பண்ணுன்றேன். ரஜினி சார் ஆரம்பத்துல இருந்து அதை பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நல்ல பவர்ஃபுல் பார்ட்டி அது. அவர் ஆரம்பிக்கிறேன்னு போயிட்டு ஷூட்டிங் போயிடுவார். படம் ரிலீஸுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கிறேன் அதை பண்ணுறேன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டா வேகமாக இறங்குவாங்க, படம் பார்த்துருவாங்க, அப்புறம் ஷூட்டிங் போயிடுவார். இப்போ கூட அதான் பண்ணிவிட்டு. சரி, போன வருஷம் இவ்வளோ வேகமாக வந்தார் ரஜினி சார், அவர் நண்பர், நான் இது வேண்டுகோளாக சொல்கிறேன். அப்போது மாவட்ட நிர்வாகிகள்லாம் அறிவித்தார்ல, கூட்டம் போட்டார்ல ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில், அதே தெம்போட கட்சி ஆரம்பித்து வேலைகளை போராட்டம் இராட்டம் அது இது அறிக்கை பொதுக்கூட்டம் போட்டிருந்தா அந்த கட்சி எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ எல்லாரும் சோர்ந்துட்டானே, மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டாரு. ஏப்ரல் 14 கட்சி கொடிய கட்சியோட சின்னத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அறிவிச்சுங்க, இவ்வளோ கால் கேப் விட்டிங்களேன்னு தான் நான் கேட்குறேன். கேப் விட்டுருக்க கூடாது. மறுபடியும் அவன் திங்குன்னு எழுவான், அப்புறம் இப்படி தொங்குவான். இப்போ மறுபடியும் ஆரம்பித்தா விடுவார். அப்புறம் எத்தனை படம் நடிப்பாரா நமக்கு தெரியாது. எலெக்ஷன் நிற்பாரா நிற்கட்டா நிற்கட்டும், அது அவர் விருப்பம். ஜனநாயகத்தில் யாரும் அவரை கண்டிக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு இருந்தால் வரட்டும், மக்கள் செல்வாக்கு இல்லைன்னா போகட்டும். இதை தான் நான் விஜய்க்கும் சொல்கிறேன். நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிடாமல் ஆரம்பிக்கணும்னு என்ன இருந்தால் உடனே ஆரம்பித்து அதை பவர்ஃபுல்லாக நடத்துங்க. நடிக்கிற வேலையும் பாருங்கள். ஆனால் வேண்டாம், இந்த கட்சி வேண்டான்னா அரசியல் அட்டா கிட்டங்கள்லாம் விட்டுருங்க, நடிக்கிற வேலையை பாருங்கள். இது வேண்டுகோள். ஏன்னா அந்த தம்பி நல்ல ஒழுக்கம் உள்ள தம்பி, நல்ல நல்ல டிசிப்ளைன்டு மேன். அதனால் நான் அது என்ன என் நண்பர் எஸ் ஏ சந்தருடைய மகன் வேறு, அதனால் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன் சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு நிறைய விமர்சனம் வருது, நிறைய மிரட்டல்கள் ஏதாவது வந்திருக்கா சினிமா வட்டாரத்தில்? என்ன யாராலும் மிரட்ட முடியாது. இல்லை, நீங்கள் ஒரு சில படங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லாத படத்தை சரியில்லைன்னு சொல்லுவேன். சரியில்லைன்னு மக்கள் சொல்கிறத நான் பிரதிபலிக்கிறேன். நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்க, நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். இதை வந்து மிரட்டல் அப்படின்னா மிரட்டிக்கோ, எனக்கு என்ன வயசாகிடுச்சு, இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன், 3-4 வருஷம் இருப்பேன். இல்லை, மிரட்டல் வந்திருக்கா சார்? என்னை மிரட்டவே முட்டேன், என்னை பார்த்து தான் மிரண்டுக்கிட்டு இருப்பான். நான் தப்பு பண்ணலையே, நான் தப்பு பண்ண மாட்டேன். நல்லது செய்கிறவங்களை பாராட்டுவேன், மனம் திறந்து வாழ்த்துவேன். தப்பு பண்ணுறவங்கள ஒரு அட்வைஸாக என்னுடைய அனுபவம், இந்த சீனியாரிட்டி, இந்த சினிமாவில் இருந்த சீனியாரிட்டி, அதனால் நான் கண்டிக்கிறக்கூடிய தவறு செய்ததை கண்டிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. அது இல்லைன்னா வாதம் பண்ணுவா, உள்ள உனக்கு பிடிக்கலையா வாதம் சொல்லு, பப்ளிக்கில் வச்சுக்கலாம், வாதம் பண்ணு. நீ என்னென்ன அக்கிரம் பண்ணுறன்னு நான் சொல்கிறேன், நான் என்ன அக்கிரம் பண்ணியிருக்கேன் சினிமாவில் நீ சொல்லு. நான் தர்மம் தான் பண்ணியிருக்கேன், நான் பல பேர் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கேன், நீ சொல்லு லைனா, நான் இதை பண்ணியிருக்கேன், இவ்வளோ கோடி, நான் 3.5 கோடி இந்த சினிமாவில் விட்டுருக்கேன், 10 காசு இன்னும் சம்பாதிக்கலாம், ஆனால் போராடிட்டு இருக்கேன். இந்த சினிமா நல்லா இருக்கும்னு ஏன் போராடுறேன்னா, என் தொழிலாளி இதை நம்பி இருக்கிற தொழிலாளி குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த நடிகன் குடும்பத்தில் அடிக்கடிக்க வச்சுக்க நடிகனுக்காக நான் போராடல, இந்த திமிர் பிடிச்ச டைரக்டருக்காக நான் போராடல, இந்த ஏழை தொழிலாளர் இருக்காங்களே ஒரு 30-40,000 பேர் இருக்காங்க, தமிழ்நாடு பூரா 1 லட்சம் பேர் இருக்காங்க, இவன் குடும்பத்தில் வறுமை வந்துடக்கூடாதுன்னு திருட்டு விசையிலே எடுத்து போராடுறேன். தவறு செய்கிறவங்களை வேண்டுகோளாக வைக்கிறேன், இல்லை கண்டிக்கிறேன். அதுக்கு தான் விஷால் இருக்காரு சார், திருட்டு விசேடி. அது யாருங்க? விஷால் அவர் பண்ணிட்டு இருக்காரு. விஷமியா? விஷால், விஷால் அயோக்கியன் விஷாலா, அவருக்கு டைட்டிலே மாறி போச்சுங்க. மாறிடுச்சா? அயோக்கியான்னு ஒரு படம் வந்து அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆகி, ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு அக்ரிமெண்ட் 6 கோடிங்க சம்பளம், ஷூட்டிங் ஒரு 10 நாள் நடித்த பிறகு திடீர்னு கூப்பிட்டு எனக்கு 8 கோடி சம்பளம், இந்த பேஜ் 6 கோடின்னு ஒரு பேஜ் வரும் இல்லையா, அதை கிழிச்சிட்டு 8 கோடி அடித்து எழுதி கொடுக்குறாங்க ப்ரொடியூசர். கொடுக்குறாங்களே சார்? கொடுக்குறாங்க. இல்லைன்னாக்கா அந்த இதுவரைக்கும் செலவு பண்ணல, அந்த அட்வான்ஸு எல்லோரும் கொடுத்த செலவு 3 கோடி காலி ஆகிடும், திருப்பி வராத. அந்த இழவுக்காக தானே எங்கள் ஆள் கொடுக்குறான். என் ப்ரொடியூசர் எதுக்கு இதெல்லாம் அடிமை மாதிரி ஆகிட்டாங்க? ஹீரோஸ்கிட்ட டைரக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லா சொத்து சோகளை இழந்து மறுபடியும் ஏதாவது திருப்பி கொஞ்சம் வராதான் தானே சார் வேதனை? நீங்கள்லாம் கேட்குறீங்களே கேள்வி, ஏன் கொடுக்குறான் ஏன் கொடுக்குறேன்னு. என் தயாரிப்பாளர் நிலைமை யாருக்காவது தெரியுமா? ஏதோ நடிகனை பார்த்து மட்டும் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, டைரக்டரை மட்டும் பார்த்து பேசுங்க சார். நடிகனோட டைரக்டர் தான் உயர்ந்தவன் சார். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ என் சின்ன படம் எடுக்கிறாங்களே, நான் சொன்னேன்னு இப்போ படம் எடுக்கிறேன்னு,
ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறேன் சார், இந்த படம் சக்ஸஸ் ஆகி எனக்கு அசல் வந்ததும் வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன், அடுத்து படம் எடுப்பேன். ஆனால் இந்த 100 கோடி வாங்கினவங்க, 50 கோடி வாங்கினவங்க, 80 கோடி வாங்கினோம், 30 கோடி வாங்கின எத்தனை படம் எடுக்கிறான், அந்த படம் எங்கே போச்சு, முடங்கி போயிடுச்சு. சொத்தாக இருக்கலாம், ஏதோ உன் வீட்டுக்கு அது ஆயிடுச்சு, இந்த நாட்டு மக்களுக்கு அது என்ன பயன், கோடி கோடியாக செலவு பண்ணி படம் எடுத்துகிட்டு அதை ஏழை மக்கள் மேலே 1000 ரூபா டிக்கெட்டு 300 ரூபா டிக்கெட் திணிக்கிற, நீங்கள்லாம் என்ன கட்சி ஆரம்பித்து நாட்டை காப்பாற்ற போகிறீங்க, என் சினிமா இவ்வளோ வறுமையில் வாடி இருக்கு, எல்லாரும் பாழாக போச்சு, இப்போ நாட்டை காப்பாற்றுறன்னு கட்சி ஆரம்பிக்க வர்றவங்க இந்த சினிமா கெட்டு போச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம், ரஜினி சார் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பேசி, ஏன் இவ்வளோ கெட்டு போயிட்டுருக்கு, ஏன் இவ்வளோ ப்ரொடியூசர் காணும், 10 வருஷத்தில் படம் எடுத்த ப்ரொடியூசர் யார் சார் எடுக்கிறான், இப்போது ஏவிஎம் முதல் கொண்டு கேட்குறேன், பாலச்சந்தர் சார் குடும்பம் என்ன சார் ஆச்சு, ஏ ஐயா ஏ ஆர் எம் வீரப்பன் ஏன் சார் படம் எடுக்கல, பணம் இல்லையா, இருக்குது இந்த ஹீரோக்கள் கிட்ட மரியாதை இல்லை, மரியாதை கிடையாது, அவங்கெல்லாம் பணம் தேவையில்லை மரியாதை வேணுன்றான், நானும் அதான் மரியாதை வேணும், எனக்கு பணம் தான் தேவை கிடையாது, அந்த தான் சார் வருத்தம், சினிமா தத்தக்கள் இருக்குது, சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான், திருப்பி இந்த சினிமாவுடைய வறுமையை பற்றி கவலைப்பட மாட்டேன்றான், அதனால் அந்த கோபத்தில் தான் அந்த இதில் சில வார்த்தைகள் நான் சொல்லுவேனே தவிர, அது கூட அவங்க மனசு புண்படுமானால் அது தவறுன்னு எனக்கு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்டுக்க தயாராக இருக்கிறேன். சார், இந்த பெரிய ஹீரோ படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காட்சி வருது, அதில் டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல மடங்கு அதிகமாக இருக்குது, 2000, 3000 அப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறது யார், இது வந்து ப்ரொடியூசருக்கோ இல்லை டிரெக்டர் கவுன்சிலுக்கோ தெரியாமல் இருக்கா, இல்லை இல்லை ப்ரொடியூசர் வித்தர்றார் படத்தை, சரி இந்த மாதிரி படத்தை தான் வியாபாரம் ஆகுது, மற்ற படம்லாம் வியாபாரம் ஆகுறது இல்லை, நீங்கள் சொல்கிற எல்லாமே பெரிய ஹீரோ, அதான் பெரிய ஹீரோ படம் தான், ஹீரோ படம் இந்த 5 மணி ஷோ 4 மணி ஷோன்னு போட்டு அது 500, 1000 விற்கிறாங்க, 3000 வரைக்கும் போகுது, பைத்தியக்கார பயலுக அப்பா அம்மாவுக்கு நோயினா மாத்திரை வாங்கி கொடுக்காதவன், அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாதவன், இவன் தான் இந்த வெறி பிடிச்சி போய் இந்த 1000 ரூபா 3000 ரூபா டிக்கெட்லாம் வாங்குகிறான், இது தவறு, இது அரசாங்கம் கண்டிக்கணும், இதை தடுக்கணும், இந்த ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, இதனால்தான் இந்த நடிகருடைய சம்பளம் உயருது, நாங்கள் ஏற்றி சம்பளத்தை கொடுத்துட்டோம், எங்களுக்கு எப்படி அப்புறம் விநியோகஸ்தர் அதிக விலைக்கு வாங்கிட்டாரு, எப்படி அந்த பணத்தை நாங்கள் சரி கட்டுவோம், அதனால் இந்த வேலையெல்லாம் பார்க்குறோம், தப்பான வேலை, சட்டவிரோதமான வேலை, தமிழக அரசு தான் இதை தண்டிக்கணும், கண்டிக்கணும், தடுத்து நிறுத்தணும், நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இல்லை அதுக்கு தான் வந்து நம்ம கடம்பூர் ராஜா அவர் சொல்லியிருக்காரு, அது டிக்கெட் ரேட் வந்து அரசாங்கம் ஒரு வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம், ஆன்லைன் டிக்கெட்டு ப்ரைஸ் நல்ல வரவேற்கிறேன், கடம்பூர் ராஜா அவர்களை வரவேற்கிறேன், ஆனால் எங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு 6 மாதம் ஆயிடுச்சு, இல்லை இப்போ ஃபைனலைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ சொன்னார், பட் ஆன்லைன் மேட்ரு தியேட்டருக்காரையும் எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினார, அது ஏன் டிலே ஆயிடுச்சு தெரியல, ஆனால் இப்போ சொல்லியிருக்காரு வரவேற்கிறேன், அதை உடனடியாக பண்ணும் சார், ஆன்லைனுன்னு ஒரு கருவியை வச்சுட்டு டிக்கெட் ஆன்லைன்லன்னு, இது ஒரு டிக்கெட்டு 30 ரூபா வசூலிக்கிறான், என் ப்ரொடியூசருக்கு வருதா, அது விநியோகத்துக்கு போகுதா, தியேட்டருக்காரன் 15 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு, அந்த ஆன்லைன்காரன் 15, இந்த ஆன்லைன் வைக்கிறான் இல்லையா, அவன் ஒரு அட்வான்ஸை தியேட்டருக்கு கொடுக்குறான், 50 லட்சமோ 1 கோடியோ, அப்போ அது ஒரு லாபம் தியேட்டருக்காரன், கேன்டீனில் வர லாபம் போதாது, சைக்கிள் ஸ்டாண்டு காரு போதாதுன்னு ஆன்லைன் லாபம் வேறு, அப்புறம் விற்கிற டிக்கெட்டில் பாதி கணக்கு தான் கட்டுறாங்க, ஒரு 50-60% தியேட்டருக்காரங்க, மீது 50% பேர் நேர்மையாகவே இருக்காங்க, இப்படி அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இந்த ஹீரோக்களுக்கு பணத்தை கொட்டி அதிகமாக கொடுக்குறது தான் சார் இந்த வேலை நடக்குது, இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டா கவர்மெண்ட்டு அந்த சம்பளம் குறையும் சார், அது கொடுக்கறதால தான் எங்களால் இதை பண்ணுறோம், அதனால் அரசாங்கத்தை தான் நான் வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான் டிக்கெட் கொடுக்கணும், கவர்மெண்ட்டில் ஒரு சர்வேயர், ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு சர்வேயர், தியேட்டரில் ஒரு சர்வேயர், அன்னன்னைக்கு 24 ஹவர்ஸில் என்ன டிக்கெட் விற்றுதுன்னு தெரியும், இது நடிகர்களுடைய அந்த பேராசையும் சரி பண்ணும் சார், இதோ அப்படியே வியாபாரம் ஆகி கொட்டுதுன்னு நினச்சி தான் இந்த சம்பளம் உயர்வு கோடி கோடியாக கேட்குறது, நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், என் ப்ரொடியூசரை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுற அவஸ்தையை, ஒரு நாள் எங்களோட ஒரு மீட்டிங் வைங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, செத்துதா பொழைச்சுதான்னு கூட கேட்க மாட்டாங்க சார், அந்த பணம் வாங்கிட்டு அவங்க போய்டும் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க ஷூட்டிங், இப்போ ஆக்ஷன் படமோ அயோக்கியா படமோ, அயோக்கியா விஷாலுடைய படங்கள் ஃபெயிலியர், படு ஃபெயிலியர், அந்த ரெண்டு ப்ரொடியூசருடைய கதி என்னான்னு கேட்டானா,
அடுத்த படம் என் பொருள் அடுத்த படம் பண்ணி தரேன் இருக்கு. இன்னொரு 50 கோடி லாஸ் ஆவா. அடுத்த படம் எதுக்கு எங்களுக்கு? உன் சாப்டர் க்ளோஸ். என் ப்ரொடியூசர் கவுன்சிலை எப்படி நாதி இல்லாமல் பண்ணிட்டு போனியோ, அதனால் நீ தமிழ் திரையுலகில் நிற்கவே முடியாது விஷால். சேலஞ்ச் பண்ணி சார் ஒரு என் ப்ரொடியூசர்ஸ் 1000 பேர் இன்றைக்கி அவஸ்தப்படுறான், கஷ்டப்படுறான். இன்சூரன்ஸ் போட பணம் இல்லைங்க. மாதம் ஆளுக்கு ஒரு 7000-8000 குடும்ப நல நிதி கொடுத்தேன் சார். இருந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் சார். ஒன்றில் அவஸ்தப்படுறாங்க. மாத்திரை மருந்து வாங்க முடியல சார் என் ப்ரொடியூசரால். அதுக்கு விஷால் தான் காரணம். சார் இப்போ டிரெக்டர்ஸ் வந்து முழு கதையும் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது டோட்டலாக இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வைப்பேன். நான் கொஸ்டின் முடிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க திரு கமல் அவர்கள் தனுஷ் அவர்கள் இந்த லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, இது வந்து அருவறுப்பாக இல்லையா? என்னோடய வீட்டில் குழந்தைங்க ஒய்ஃப் எல்லாம் பார்க்குற மாதிரியாக இருக்குது, இது தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஒரு சீர்கேடாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து ப்ரொடியூசருக்கு வந்து இந்த கதை வந்து போகுது இல்லைங்களா? போயிட்டு தான் அது வந்து படமாகுது. அது எப்படி போகிறதில்லன்றது இல்லை அந்த சீன்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. கிட்ட சேர்க்கறது இல்லைங்கிற ப்ரொடியூசரை டைரக்டர் அண்ட் ஹீரோ, ஹீரோயினி டைரக்டர். ப்ரொடியூசர் பணம் கொடுக்க மட்டும்தான், அது ஒரு பணம் கொடுக்குற ஒரு மிஷின், அவ்வளோதான் ப்ரொடியூசர். சார் படம் எடுத்து முடிகிற வரைக்கும் ப்ரொடியூசர் பல ப்ரொடியூசர் காட்டுறது இல்லைங்கிறேன். இது எதனால்? இந்த ஹீரோ வந்து இந்த டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணு, அவர் தான் கடை கேட்டுக்கிறார், அவருக்கு ஏற்ற கதையான்னு பார்க்குறான். எங்கள் ஆளுக்கும் வேறு வழி இல்லை, எனக்கு ஹீரோ டேட் வேணும். அப்போ தான் வியாபாரம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன சூசக மந்திரம்னா அது வியாபாரம் ஆகுது. அதை நம்பி நாங்கள் எல்லா அடிமை தொழிலும் பார்க்குறோம். என் ப்ரொடியூசருக்கு கதை என்னன்னு தெரியாது. சில டைரக்டருக்கா சார், நான் சொல்கிறது எல்லாரையுமே அல்ல, 40% பேர் இப்படி ஆயிட்டாங்க. இந்த திடீர்னு வந்தவங்க அந்த காலத்துலேருந்து சின்ன சின்னதாக வந்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிற டைரக்டர் இருக்காங்க, கதை சொல்லுவாங்க, படம் காட்டுவாங்க. சில இப்போ வந்து நிமிர்ந்து அப்படி நிற்கிறான் பார், 2 படம் ஆன உடனே கட் டேக், முதல்ல காலில் விழுவான் சார் ப்ரொடியூசர் காலில், அடுத்தது 5 நாள் ஷூட்டிங் போயிட்டான்னா ப்ரொடியூசர் மதிக்க மாட்டாங்க. அவர் தான் எதுவும் அப்போ டக்க அப்போ என்ன டப் டக்கர் மாதிரி அவர் ஆயிடுவார். படம் ஜெயிச்சதுன்னா அவன் பெரியாள், அவன் தோத்துனா அவனை எவனே சின்ன பண்ணான், ஏன் ப்ரொடியூசர் கதி அவ்வளோ. ஆக ப்ரொடியூசர்களை வாழ வைப்பதற்காக உங்களை நம்பி படம் கொடுக்குறோம், நடிகரை நம்பி டைரக்டரை நம்பி. நீங்கள் சிக்கனமாக தேவையான செலவு வேணும், இப்போவும் சொல்கிறேன், எந்த பாட்சிக்கு என்ன செலவு வேணுமோ அது வேணும், அதை சிக்கனப்படுத்த டைரக்டரால் முடியும். அப்படி பண்ணி பண்ணால் வியாபாரம் ஆகும், வசூல் கம்மியானால் கூட நஷ்டம் பெருசாக வராது. இந்த கண்ட செலவு பண்ணுறாங்க பாரு, அதுதான் எங்களுக்கு நஷ்டமாக வரும். அளவா செலவு பண்ணால் வராது சார். அப்புறம் நடிகர்கள் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கணும், டைரக்டர்கள் சம்பளத்தை குறைச்சிக்கணும், இப்படி பண்ணி ஒரு காம்பாக்ட் அளவாக பண்ணால் எந்த ப்ரொடியூசருக்கும் லாஸ் வராது, எந்த விநியோகஸ்தருக்கும் லாஸ் வராது, எந்த திரையரங்கத்துக்காரர்கள் லாஸ் வராது சார். இதை செய்யுங்கள் இயக்குநர்களே, நடிகர்களே. அவர் படம் ஃபெயிலியர் ஆகிட்டால் எல்லோரும் உட்காந்து பேசுங்க, எதுக்காக ஆச்சு, அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற அடுத்த டேட் கொடுங்க, அவன் குடும்பம் பிழைக்கும், அந்த குடும்பம் உங்களை வாழ்த்தும், உங்கள் குழந்தைகளும் நல்லாயிருக்கும். இது நிறைய ப்ராஃபிட்டு லாஸு, படத்தோட விமர்சனங்கள், ப்ரொடியூசரோட கஷ்டங்கள் எல்லாமே பேசிட்டீங்க. ராஜன் சாருக்கு அதாவது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற படம் என்ன படம் சார்? கைதியும் அசுரன் கூட. இனிமேல் அந்த மாதிரி படம் வர வாய்ப்பே இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அதை விட பெரிய படம் கூட வரலாம். அன்றைக்கு அது நல்ல படம, நல்ல படம். ஏன்னா அந்த ஹீரோ என்னைய நோக்கி பாயம் தோட்டாவில் இச்சி இச்சி இச்சின்னு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான், நல்ல மேக்கப் பண்ணி பையன் மாதிரி இருக்கான், ரைட்டு. அதே ஃபாதர் ரோலை தன்னை விகாரப்படுத்தி கொண்டு அழகுபடுத்தாமல் மேக்கப் இல்லாமல் அந்த இருட்டில் பல காட்சிகள் இருட்டில் நல்லா பண்ணேன், அற்புதமாக இருந்தது. மக்கள் ஓடி வந்து படம் பார்த்தாங்களே. கைதி ஓர் இரவில் நடப்பு, ஒரு கைதி தப்பித்து போய் ஒரு கூட்டத்தை போலீஸை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அதுக்கிடையில் நடக்கிற சம்பவங்கள் இருட்டு இருட்டு இருட்டு. ஆனால் கார்த்திக் அற்புதமாக படம், மேக்கப்பாகுது, மக்கள் பார்த்தானே அந்த முகத்தை. இதெல்லாம் அது எல்கேஜி சின்ன படம், ஒரு அரசியல் அரசியல் சட்டையர். ஆர்ஜே பாலாஜி தான் அதோடைய ஹீரோ, கேஆர் பிரபு என்பவர் டைரக்டர். பட் அந்த படம் எல்லா மக்களும் ரசித்து பார்த்தாங்க, எல்லாருக்கும் லாபமாச்சே, சின்ன பட்ஜெட் தானே அது. அப்படி படம் பண்ணலாம் டைரக்டரால், எல்லா டைரக்டராலும் அது முடியும். சிரமப்படுங்கள், காசு என்றலை மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள்,
இந்த காட்சிகளை எண்ணி 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 அக்கறை செலுத்து, நல்ல விஷயங்களை புகுத்துங்கள், படப்பிடிப்பை சிறப்பாக சிக்கனமாக நடத்தி லாபம் சேர்த்து தயாரிப்பாளர்கள் லாபம் தேடி தாருங்கள், உங்களை அவர்கள் தெய்வமாக மதிப்பார்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.